எப்பவுமே சொல்றது தாங்க. இன்னைக்கு என்ன வித்தியாசமாவும் சொல்லிட போறாங்க. எப்பவுமே சமையல் 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 தான் பண்ணுவேன். இப்ப வந்து சமையல் இல்ல, இன்னைக்கு ஒரு சேஞ்ச். நாத்தனாரு சித்தி ரெண்டுமே அவங்க தான். சித்தி தான் நான் கூப்பிடுறது. அவங்க கேட்டி எடுத்து போடலாமே, அதோட எங்க வீட்டுக்காரையும் சேர்த்து. ஏன்னா அவங்க வளர்ந்த விதமே வேற விதம். இப்ப வளர்ற குழந்தைங்க விதம் வளர்க்கறதே வேற விதமா தான் இருக்கு. அவங்க வளர்த்துறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ரொம்ப இதா. ஆனா ஒரு நல்ல முறை அவங்க வளர்த்த விதம். இந்த காலத்து பிள்ளைங்க கேட்கறது இல்லைங்க, நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறது இல்லை. ஆனா அவங்க வந்து எடுக்கிற முடிவு கரெக்டாவே இருக்கு. இந்த காலத்து பிள்ளைங்க அவங்க எடுக்கிற முடிவு கரெக்டாவே இருக்கு, அதுக்காக நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா அந்த காலத்துல வந்து ஸ்ட்ரிக்டா தான் வளர்த்தாங்க. இவங்க வளர்ந்த விதெல்லாம் கேட்டீங்கன்னா பாட்டி எல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதை பத்தியெல்லாம் கேட்கலாம் அவங்கள அப்படின்றதுக்காக நாங்க இப்ப வந்திருக்கோம். அப்படிதான் என்ன கேட்க ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா. வணக்கம் எல்லாருக்கும். முதல்ல அதை சொல்லிடுறேன். நான் ஆரம்பிச்சா அவ பொண்ணு தான் வீடியோ எடுக்கிறா. அவ அங்க இருந்து இந்த காலத்து பிள்ளைங்கன்னு ஆரம்பிச்சோன்னு ஒரு முறை முறைச்சோம் பேச்சே மாத்திட்டா. இந்த காலத்து பிள்ளைங்க நிஜமாவே வந்து இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்ப சரியா இருக்கு. பிறந்த ஒரு ரெண்டு வயசுலயே மொபைல் அவ்வளவும் அதுங்களுக்கு தெரியுது. அதனால வந்து ரொம்ப ஏன்னா அப்பா அம்மா வந்து ரிலீவ்டா இருக்கணும்னா சாதம் கொடுக்கணும்னா பெரிய தொந்தரவு பண்ணதான் கையில மொபைல கொடுத்துறாங்க. அதுதான் பிரச்சனை. ஆனா அப்ப ரியலைஸ் பண்றது இல்ல. அப்ப ரிலீஃப் இருந்தா போகுதுன்னு நினைச்சிட்டு அது ஒரு ஸ்டேஜ் தாண்டி பிள்ளைங்க அடிக்ட் ஆனவனதான் அதை நினைச்சு நினைச்சு வருத்தம். ஐயோ இது எப்படி மாத்த போறோம்னு தெரியலேன்னு வருத்தப்படுறேன். இதுல அப்பாவோட கருத்து உங்க பேரந்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பெரிய அறிவாளிங்க இப்ப வந்து ஏன்னா அந்த அறிவை பயன்படுத்தி நெத்தியில பொட்டு வைக்கிறது இல்ல, தலைய சீவர்த்தி பறக்க நெத்தியில பொட்டு எப்படி இப்படி தேடணும் கிட்ட இருக்கும். கழுத்துல ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இல்ல என்ன வச்சுக்கிட்டு நான் என்னெல்லாம் பண்ண வேணும் அதெல்லாம் ஒண்ணு விடாம சொல்றேன். அதனால மங்களகரமான தோற்றம் அப்படின்னா அதுக்கு அதுக்கான காரணங்களோட தான் பெரியவங்க. அதாவது கால்ல மெட்டியும் கழுத்துல தாலியும் வந்து அது தாம்பளை நம்மள திருப்பி பார்க்காம இருக்கிறதா போடுறது. அதுவே போடலன்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சா ஆகலன்னு தெரியல எனக்கு ஆகல. அவங்க வளர்ந்த விதத்தான் நான் கேட்க போறேன். இப்ப வளர்றதுக்கும் அப்ப இருந்ததுக்கும் உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நிறைய பேர் அந்த காலத்து அழிஞ்சிருக்கீங்க தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே எப்படி வளர்ந்து வளர்த்துருப்பாங்க உங்க அம்மா அப்பான்றது. எங்க நாத்தனார் வளர்ந்ததெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். அவங்க பாட்டி பண்ணது எல்லாம் கேட்டிருக்கேன். இவங்க அடிப்படையில் அடி வாங்கின முதற்கொண்டு எல்லாம் கேட்டிருக்கேன். அதனால அதெல்லாம் கேட்கலாம்னா இப்ப சித்தி நீங்க வந்து பாட்டி வளர்த்த விதத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் வேற சொல் கேட்கறேன். எப்படி வளர்த்தாங்க உங்களை? ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எங்களுக்கு வந்து அனுமதி. பெரியம்மா வீட்டுக்கோ சித்தப்பா வீட்டுக்கோ அத்தை வீட்டுக்கோ எல்லாம் போகலாம். பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் சுத்தமாக அனுமதி கிடையாது. யார் வீட்டுக்கும் போக முடியாது, வாசலுக்கும் வர முடியாது. பெரிய பொண்ணு அதுக்கு முன்னாடிலேருந்தே வாசலுக்கெல்லாம் வரக்கூடாது. வாசலுக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்க நிற்கக்கூடாது. அப்படி ஸ்கூலுக்கு போனோம்னா பின் வாசல் வழியாக போய் கிளாஸில் ஏறணும். பின் வாசல் வழியாக வந்து இறங்கணும். என்றைக்காவது வாசலில் கூட்டம்னா அன்றைக்கி போனால் போதும் எங்களை விடுவாங்க, முன்னாடி போவோம், அந்த மாதிரி வருவோம். யார்கிட்டையும் அனாவசியமான பேசுறது. பட் இது வந்து நான் வந்து தப்பாக சொல்ல முடியாது அவங்கள. அந்த காலத்தில் பாதுகாப்பு கருதி தான் தேவையில்லாத பிரச்சனை எனக்கு வேண்டாமேங்கிறனால தான் அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க. ஆனால் அப்போ அந்த சமயத்தில் அந்த வயசுக்கே உரிய கோபம். எப்போ பாரு அம்மா நம்மளை வந்து உள்ளுக்குள்ள வச்சு போட்டுறாங்க. அதுக்கு நான்லாம் வந்து ஒரே ரூம்குள்ளாரே வேலை இருப்பேன், வெளியிலேயே போக மாட்டேன். சரி இந்த மாதிரியே வச்சுருக்காங்க எப்போ பாரு அப்படின்லாம் கோபம்லாம் வந்திருக்கு. ஆனால் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது யூஸ்வலாக வந்து பொண்ணு வீட்டை பற்றியோ மாப்பிள்ளை வீட்டை பற்றியோ விசாரிப்பாங்கல்ல. அப்போ பொண்ணு வீட்டை பற்றி பேசும்போது இந்த பொண்ணை எப்படியும் அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கலாமாங்கிற போது நிறைய பேர் வந்து அவங்க வளர்த்த விதம் அந்த பிள்ளைங்க வளர்ந்த விதமே ரொம்ப வித்தியாசம், ரொம்ப கட்டுக்கோப்பான குடும்பம், தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த இதை சொல்லும்போது தான் அது ஓ எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி அம்மா வளர்த்ததுனால தான் இன்றைக்கி நல்ல பேரோடு இருக்கோம். அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம குடும்பத்தை பற்றி எல்லோரும் சொல்லும்போது நாங்கள் வளர்ந்த விதத்தை பற்றி சொல்லும்போதெல்லாம் பெருமையாக இருந்தது. அந்த கோபமெல்லாம் மாறி அந்த கோபமே பெருமையாக மாறுச்சு. ஓ இவ்வளவு நல்லா நம்மளை வளர்த்துருக்காங்க, இந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஒரு ஒரு நல்ல இதோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முழு முதற் காரணம் அப்பா அம்மாவோட வளர்த்து. ஸோ அப்போ தெரியலை, அப்பெல்லாம் தான் அதனோட மதிப்பு தெரிஞ்சு. வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எப்படின்னா நீங்க இப்ப டாபிக்கே பேசாதீங்க. நீங்க உங்களை அப்ப டாபிக் தான் பேச சொன்னோம். இப்ப டாபிக்கே வேணாம். எப்படின்னா
அவங்க சொன்ன மாதிரி முதல்ல அந்த காலத்துல பெத்த பொண்ணுங்க தான் வெளியே போயிட்டு உள்ள வர்றது பின்னாடி பக்கம், இப்ப அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து பின்னாடி போயிட்டு பின்னாடி பிள்ளைங்க மட்டும் ஃப்ரண்ட்ல வந்து போயிட்டு இருப்பாங்க. வெளியில வந்து யார் வந்து சொல்லுவாங்க இல்ல பொம்பளை பிள்ளைங்களும் அப்படி வளர்த்தாங்க. இப்ப சித்தியை கேங்களேன், சித்தி உங்களை எப்படி நாங்க இருப்போம், இந்த பக்கம் வந்து அப்பாவோட இடம், எங்க அப்பா வெளில போனதுக்கு அப்புறம் தான் நாங்க வெளியிலே வர முடியும். இதுல வந்து என்னன்னா, நான் வந்து அப்பா கிளம்புன உடனே வெளில ஓடி வந்துடுவேன், எப்படான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். வந்து வெளில உட்காந்து இவங்க கூட தான் பயங்கரமா பார்க்ல வந்து செடியில வந்து ஓனான் அடிப்பான், அப்புறமா வந்து பூவெல்லாம் பறிப்பான், அப்புறமா வந்து அந்த செடியை பற்றி இலையை பற்றிலாம் எங்களை ஆராய்ச்சி பண்ணி இவன் தான் சொல்லுவான். அதனால இவன் கூடவே இவன் திரிஞ்சிக்கிட்டு இருப்பான் நாங்கள். அதனால் அந்த மாதிரி நான் ஒரு அளவு வெளியிலலாம் வந்து பார்க்கலாம் இருக்கேன். ஏஜ் அட்டன் பண்ணாலும் அதுவும் போச்சு, அதாவது வந்து சுத்தமாக ரூம்குள்ளே போட்டு வச்சுட்டு வெளில வரக்கூடாது. இது வந்து ஜெயிலு, ஸ்கூலு தான் எங்களுக்கு வந்து இப்போ விசாலமான அம்மா. அதனால நான் ஒரு நாள் கூட ஸ்கூல் லீவ் போட்டது இல்லை. சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு தடவை பயங்கர மழை, அப்பயும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டேன். எங்கள் கிளாஸ் மிஸ் வந்து ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்தவங்க நேரக்க என் கிளாஸில் வந்து நான் மொத்தம் மூணு பேர் தான் நாங்கள் வந்துருந்தோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கலை சொல்லி வந்துரு அப்படின்ட்டு போனாங்க. ஆனால் அதுதான், ஆனால் என்ன மழையாக இருந்தாலும் ஸ்கூல் ஓடி போயிருந்து போயிடும். ஏன்னா ஸ்கூலில் வந்து ஜாலியாக எதாவது இருக்கலாம், ஏன்னா வீட்டுக்குள்ளே இருப்போம். பட் ஆனால் இன்னும் ஒன்று சொல்லணும், எந்த சுதந்திரமும் வந்து நமக்கு கொடுக்கல அப்படின்னாலும் வீட்டுக்குள்ளே அத்தனை சுதந்திரமும் இருந்தது, அத்தனை பேரும் வர போக இருக்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, நம்மளை விட மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு அந்த அந்த க்ஷணம் கோபம் வர்றது தான் வருமே தவிர எதையுமே மிஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா யூ நேம் இட் யூ கெட்டுங்கிற மாதிரி என்ன கேட்டாலும் அந்த நாட்டில் கிடைக்கும். வீட்டுக்குள்ளே அந்த முழு சுதந்திரத்தோடு வீட்டுக்குள்ளே இருந்தோம். அதை சொல்லணும், இந்த காலத்து பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லா இடத்துக்கும் போயிட்டு வராங்க, ஒரு சினிமாவுக்கோ ஒரு வெளியூருக்கோ இதுக்கெல்லாம் எல்லாம். அத்தை இது உங்களை நோக்கி வருது. அந்த காலத்துல எப்படி சித்தி உங்களை ஃப்ரெண்ட்ஸோட வெளியே விடுவாங்களா, எதுக்காவது போயிருக்கீங்களா இல்ல அதுக்கு போய் அறிவாங்கிருக்கீங்களா தெரிஞ்சு கேக்குறாங்க. ஒரு நாள் வந்து என்னோட கூட படிச்சத குர்ஷித்னு ஒரு கரிமுஸ்லிம் பொண்ணு, கரிமீடி ஃபேக்டரி ஓனரோட பொண்ணு, நாங்களும் ரொம்ப க்ளோஸ். இன்னை வரைக்கும் நாங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அவ வந்து சும்மா நம்ம அப்பவே அந்த நாளே டாம் பாய் மாதிரி அவ வந்து கார்லாம் ஓட்டுவா எல்லாம் பண்ணுவா. ஒரு நாள் என்ன பண்ணா, எல்லாரையும் குரூப்பாக சேர்த்துட்டு வா நம்ம கார்ல போய் நம்மள ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போறேன். டிரைவர் எங்களுக்கு எப்படின்னா, டிரைவர் வந்து உள்ள கூப்பிடணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியில போய் கார்ல ஏறணும். கார் வந்திருக்காரு கூட பார்க்கக்கூடாதுங்கிறது அம்மாவோட கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ டிரைவர் வந்து என்ன பண்ணிருக்கா, நாங்கள் ரவுண்டு போகும்போது அவர் வந்து தேடிட்டு ரெண்டு தடவை தேடிட்டு வீட்டில் போய் சொல்லியிருக்காரு, பிள்ளை இல்லை ரொம்ப பிள்ளை இல்லை, என்ன எங்கே போயிருக்குன்னு தெரியலன்னா எங்கள் அம்மா பயங்கர டென்ஷன் ஆகி, அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூல் விட்டு அவங்க சாரி அவ காரில் கொண்டு வந்து ஸ்கூலில் விடும்போது நான் சொன்னேன், டிரைவர் வந்து பார்த்து போயிருக்காரு, வாட்ச்மேன் சொல்கிறாரு பயமாக இருக்குது நீ என்ன பண்ணி வீட்லேயே விட்டுருங்கன்னு. அப்போ அந்த டிரைவர் அவங்க வீட்டு டிரைவர் என்ன பண்ணால், கார் ஓட்டிட்டு வாமா நாங்கள் கொண்டு போய் விட்றோம்னு சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க வந்தோம். எல்லாம் ஒன்றா போய் காரில் விட்டு இறங்கினேன். இறங்கி அம்மாட்ட ஒன்றும் இல்லைம்மா ஒரு ரவுண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடி கொத்து சாவி வச்சுருப்பாங்க அம்மா இடத்துல, அதை எடுத்து போது வீசு வீசுனாங்க. என்ன தைரியம் இருந்தால் ஸ்கூலில் விட்டு ஒருத்தட்டையும் சொல்லாமல் நீ போவ அப்படின்னு போய் அந்த நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறங்கி வந்தால் அங்கே பின்னாடி அம்மாட்ட சமாதானம் சொல்கிறான், சாவி வந்து விடுதோம் காக்கா கல்ல விழுந்த காக்கா பரப்புற மாதிரி ஒருத்தையும் மறைஞ்சிருவாங்க தெரியுமா, காக்கா கூட்டம் மறந்தா மாதிரி இவங்க எல்லாத்தையும் ஆளக்காணும். எல்லாமே கார்ல ஏறி உட்காந்துட்டு நடுங்கி உட்காந்துருக்காங்க, கார் ஏடு ஏடு டிரைவர் சொல்லி அவங்க கார் எடுத்துட்டு போய போயிட்டார். அதுல இருந்து அம்மா மறுநாள் நீ ஸ்கூலுக்கே போனோம், எப்போ உனக்கு கார் முளைச்சு சுத்த கிளம்பினியும் ஸ்கூலுக்கு போக கூடாதுட்டாங்க. கெஞ்சி அழுது இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கான அனுமதியை வாங்கி ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூல் வாசல் எல்லாம் நிற்கிறாங்க, இன்னைக்கு வரமாட்டா ஸ்கூலுக்கு, இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் உள்ள போனோம்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட், நீ வந்துட்டியோ உங்க அம்மா விட்டுட்டாங்க எங்கடி ஒருத்தையுமே ஆளுகணை எல்லாம் ஓடி போயிட்டீங்க அப்புறமா என்ன கேள்வி அப்படின்னு. 54 வருஷம் ஆகுது, மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அதெல்லாம். இது வந்து அதான் நான் சொன்னேன், அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வளர்ப்பு முறை அப்படிங்கிறது டோட்டலாக இப்போ மாறுபட்டுருக்கு. இப்போ நானே என் பொண்ணை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் வளர்த்துருக்கோம், அதாவது கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து தான் வளர்த்துருக்கோம். ஆனால் அந்த பழைய கட்டுப்பாடு இப்போ கொண்டு வர முடியாதுனாலும் நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி வளர்த்தோம்னா பிள்ளைங்க தப்ப போகாது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்கள அடக்கி இந்த மாதிரி தான் வளர்த்துருக்காங்க, ஆனா ஆம்பளை பிள்ளைங்கள அவுத்து விட்டுட்டாங்க போல இருக்கு. அப்பவே சுத்தமா வந்து அவங்க
வீட்லயே இருக்க மாட்டாங்களா, ஃபுல்லா பார்க்கு அது இதுன்னு சுத்திட்டு தான் இருப்பாங்க. அது போனா அடிக்கிறதுல இருந்து எல்லாமே வீட்டுல நிறைய பண்ணி இல்ல இல்ல அதெல்லாம் வந்து என்ன ரொம்ப எங்க அம்மா எப்படின்னா வந்து பஸ்ஸுக்கு வந்து 1 ரூபா, போகிறதுக்கு 1 ரூபா, வரத்துக்கு 1 ரூபா, பஸ்ல தான் போவாங்க, டூ வீலர்லாம் இல்லை போவாங்க. அவங்க கையில வந்து அதுக்கப்புறம் ஒரு ரூபா கூட கொடுத்தா அவங்க சிகரெட் பிடிப்பான் அப்படிங்கறதுக்காக எங்க அம்மா 2 ரூபா கொடுத்து விடுவாங்க. அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, 50 பைசா கொடுப்பாங்க எனக்கு. ஏன்னா இங்க இருந்து மயிலாப்பூருக்கு வந்து 20 பைசா 12B, திருப்பி வர்றது 20 பைசா 12B பஸ்ல 20 ரூபா 40 பைசா நாங்களாம் அந்த காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எந்த தப்பும் பண்ணல. ஏன்னா கண்ணதாசன் பேர் கெட்டு போக கூடாது. அதுதான் அம்மா என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்ச பேர் தான் சொன்னாங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்துக்கு அனுப்பிச்சு ஜாக்கிரதையாக ஒழுங்கா படிச்சுட்டோம், அப்பா பேரு காப்பாத்திருந்தாங்க. அதே மாதிரி காப்பாற்றினோன்னு இன்னைக்கு வரைக்கும் 14 பிள்ளைங்களும் அவர் பேரை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கும். அப்பா இறந்து 42 வருஷம் ஆயிடுச்சு. கண்ணதாசன் பையன் குடிச்சிட்டு ரோட்ல உருண்டு கிடந்தான், லாட்ஜில் ஒரு பொம்பளோட மாட்டினான்லாம் எந்த விதமான கெட்ட பேர் யாருக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு வளர்த்தாங்க எங்கள் வீட்டில் 2 அம்மா, பெரியம்மாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி. அது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் நல்லா வளரணுங்கிறது தான் அவங்க நோக்கம். அது நிறைய பேர் கேட்கறதே எப்படி கேட்பாங்கன்னா, அவர் பிள்ளைங்களா, அவங்க நீங்க அவங்க பிள்ளைங்கிறீங்க, அப்போ உங்க பிரதர்ஸ்க்குலாம் யாருக்குமே ட்ரிங்கிங் ஹேபிட் கிடையாதுன்னு. அப்பா குடிச்சாரு, அப்பா ட்ரிங்க் பண்ணாருங்கிறது அவர் வாஸ் வெரி ஓப்பன். அப்பா ட்ரிங்க் பண்ணாங்கிறதுக்காக பிள்ளைங்களை அதை பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ரெண்டாவது அப்பா வந்து நீங்க ட்ரிங்க் பண்றியா பண்ணலன்னா பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால மறைக்கிறதுக்கான தேவையும் இல்லாமல் போயிடுச்சாங்க. அதனால யாரும் ரொம்ப பெருசாக பண்ணிடல. ஆக்சுவலாக இந்த இதில் சில விஷயங்கள் வந்து கடவுளோட அனுகிரகம்னு சொல்லணும், பெரியவங்களோட வளர்ப்பு இதுதான் மெயினாக. அதுதான் நம்மளோட இது, அதாவது சந்தோஷமும் கூட. ஏன்னா ஒவ்வொருத்தர் குடும்பங்களில் பார்க்குறோம் இல்லையா, ஐயோ எப்படி தான் வளர்ந்துருக்காங்க, இன்னைக்கு கடவுள் அருளால் அந்த மாதிரிலாம் ஒரு கெட்ட பேரோட வளரவும் இல்லை, இன்னைக்கு வாழவும் இல்லை, நல்லா இருக்கும். அதாவது எங்கள் அப்பா எப்படி எங்களை வளர்த்தாரு அப்படின்னா, நான் பெருமையாக எங்கள் மாமியார் வீட்டில் சொல்லுவேன். அதாவது வந்து தார் ரோட்டில் கால் வச்சதே கிடையாது நான். என்ன காரணம் அப்படின்னா, ஸ்கூல் வீட்டுக்குள்ள கார்ல ஏறணும்னா ஸ்கூல் வாசல்ல இறங்குவோம், கார்ல நாங்கள் ரோட்ல நடந்தது கூட கிடையாது, கார்லயே தான் எல்லாம் நாங்கள் போய் எங்க போனாலும் கார்லயே தான் போயிருக்கோம். அந்த மாதிரி வந்து எங்க ராஜாத்தி மாதிரி எங்களை எங்க அப்பா நல்லா வளர்த்து விட்டு வளர்த்தாங்க, நல்ல விதமா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்ல செட்டில் ஆயிருக்கோம் அப்படின்னா மெயின் திங் இஸ் அவரோட வளர்ப்பு. இப்ப வந்து நடுவில் வந்து 21 வயசு தப்பு தான் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வந்தது, சின்ன வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து இப்ப இருக்க பிள்ளைங்க 26 வயசு மேலதான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றாங்க பொம்பளை பிள்ளைங்க. ஆனா உங்களுக்கு அந்த காலத்துல 16 வயசு, இவங்களுக்கு 15, சித்திக்கு 14 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைல்ட் மேரேஜ் ப்ரமோட் பண்றாங்க. அந்த மாதிரி கல்யாணம் படிச்சிருந்தா ஒரு வேலை சேர்ந்து பார்க்கும் போது அது இருந்திருக்குமோ என்னமோ தெரியாது. பட் அப்ப வந்து அந்த ஏஜ்ல அது பெருசாக அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி வர்றதுக்குள்ளார எங்களுக்கு ஓரளவு லைஃப்ல செட்டிலே ஆயிட்டோம் நாங்க. ஸோ பெரிய விஷயமா கிடையாது. ஆனா கல்யாணம் ஆகிட்டு எனக்கு வந்து மற்றவங்கள பார்க்குற போது இதுவாக இருந்தது. அதாவது என்ன ஸ்கூலுக்கு போவாங்க, ஸ்கர்ட் ப்ளவுஸ் போட்டு போவாங்க, நான்லாம் வந்து கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோடு சுற்றிட்டு இருக்கிறேன்னு. யார் இன்ஃபேக்ட் இதில் ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, எனக்கு பொண்ணு பிறந்த போது, என் பொண்ணு பிறந்து 2 மாதம் தான் ஆயிருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்து எதிர்த்தா மாதிரி பார்க்குக்கு வந்து ஏதோ ரிசர்ச்சுக்காக இலையெல்லாம் பறிச்சுட்டு போகிறதுக்கு, பூலாம் பறிச்சு போகிறதுக்கு வந்திருந்தாங்க. வந்தவங்க நேரம் எதிர் வீடு தானே, வேவத்தி வீடு போய் பார்த்து போகலாம்னு சொல்லிட்டு வந்தவொடனே நானும் அங்கே இருந்தேன், ஜாலியாக பேசிக்கலாம் இருந்துட்டோம். அப்போ அதில் கேட்டாங்க, ஏய் கல்யாணம் இத்தனை நாள் ஆயிடுச்சு, குழந்தை தான் இருக்காங்க. சாச்சா என்ன குழந்தைலாம் கிடையாதுன்னு பொண்ணு பார்த்து 2 மாதம் உள்ளே தூங்கிட்டு இருக்கா. நேரம் எங்கள் அம்மா பொண்ணாங்க அந்த குழந்தைய கையில் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து என் பொண்ணை காமிச்சம்மா, இவ்வளோ பெரிய பூசணிக்காய் மறைக்கிறா பாருங்க. இவ்வளோ 3 பேரும் ஐயோ என்னடி இது சொல்லவே இல்லைன்னா எனக்கு வெக்கம் அப்படின்னா, அவங்க 11th படிக்கிறாங்க, நான் வந்து குழந்தைய பற்றிட்டு உட்காந்துருக்கேன்னு எனக்கு வெக்கம். ஸோ அப்படி தான். ஆனால் இப்போ இன்றைக்கி பார்த்தா லைஃப்பில் கரெக்டாக அந்த ஏஜில் நாங்கள் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ் தான் இல்லை சொல்லி, இப்போ என் பொண்ணுக்கெலாம் கரெக்டாக படிப்பு டிகிரி முடித்தா டிகிரி படிக்க வைக்கணும்னு தீர்மானம் பண்ணோம். டிகிரி படித்து அவள் 21ல முடித்தா முடிக்கிற போது கல்யாணம் ஆச்சு. இன்றைக்கி அவள் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஆனால் அதுதான் இப்போ அந்த இதில் பண்ணும்போது இன்றைக்கி நான் வந்து என்னோடய வயசு இன்றைக்கி 68 வயசு 67 வயசு ஆகுது, 68 வயசு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன், 67 வயசு ஆகுது. இன்றைக்கி வந்து பேரம் பேத்தி எடுத்து இன்னும் பிள்ளைங்க வந்து பேத்திக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஈவன் இப் இட்ஸ் அன் ஏர்லி மேரேஜ் வந்து அப்போ புரியாத வயசு, ஒரு வீட்டு வீடை விட்டு இன்னொரு வீட்டுக்கு வந்தோம், ஸ்கூலு அது இதுன்னு இருந்துட்டு திடீர்னு ஒரு ஃபேமிலிக்குள்ளே நுழைஞ்சு ரொம்ப கஷ்டம், அது செட்டில் ஆகிறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. பட் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து படிக்கிற போதே ரொம்ப கெட்டிக்கார பிள்ளைங்களாக இருக்காங்க, லைஃப்பில் செட்டில் ஆகிற அளவுக்கு அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறாங்க, இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு பார்க்குறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் என்னோட சின்ன ஹம்பிள் ரிக்வெஸ்ட், அந்த வயசில் கல்யாணம் ஆகும்போது அதுக்கான மரியாதையும் மதிப்பும் இருக்கும். ஸோ வயசு தாண்டி 28 வயசு 30 வயசுலன்னு கல்யாணம் ஆகும்போது அவங்க குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து அது ஓரளவு கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் இவங்களுக்கு வந்து ஆஞ்சு ஓஞ்சு, ஐயோ இதுக்கு மேலே நம்ம வேலை பார்க்க முடியுமா, நம்மளால் எல்லாம் பார்க்க முடியல, பேரம்பேத்தியை தூக்கி வளர்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு 23 வயசு அப்படின்னா ஓகே நல்லாயிருக்கும், மேக்ஸிமம் வந்து 24 அந்த மாதிரிலாம் 23 to 24 பண்ணிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், லைஃப்பில் செட்டில் ஆகிடுவாங்க. அந்த ஸ்டேஜ் அவங்களுக்கும் பேரம்பேத்தி இருக்கிற ஸ்டேஜில் அவங்களாலையும் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறது இது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். நான் யாரையும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க திணிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, நான் என் மனசுல பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன். என்ன கவிஞர் இவ்வளவு சின்ன பிள்ளை கல்யாணம் பண்ணி மேடையில அழுது எனக்கெல்லாம் வந்து இந்த உலகத்தையே புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 10 வருஷம் ஆச்சு. எனக்கு என்ன காரணம்னா பேங்க் எங்கே இருக்குன்னு தெரியாது, பேங்க்கில் எப்படி செக் எழுதணும்னு தெரியாது, ரேஷனுக்கும் போக தெரியாது, ரேஷன் எப்படி இருக்குன்னா எங்கள் மாமியை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க வாடி, அப்போல்லாம் க்யூவில் நிற்கணும், ரொம்ப நேரம் நிற்கணும் க்யூவில், இப்போ மாதிரி இல்லை. அந்த மாதிரிலாம் வந்து எல்லாம் போட்டுவே எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து இந்த இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து எல்லாமே நல்ல கெட்டிக்காரத்தனமாக பண்ணிடுதுங்க, சொல்லி கொடுத்துடணும் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே. ஏன்னா வந்து எனக்கு வெளி உலகமே தெரியாமல் வளர்ந்தனால அது கற்றுக்கிறதுக்கே 10 வருஷம் ஆச்சு, அந்த வயசில் பண்ணது பெருமைன்றது இல்லை, ஆனால் அந்த மாதிரி பண்ணலாம் ரொம்ப கஷ்டம். கேமரா உங்களுக்கு வந்து பேங்க் போக தெரியுமா கேளு? தெரியும், அவங்க பேங்க் வேலையை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா கத்துக்கணும், பட் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் கத்துக்கிட்டு பண்றாங்க, இன்னும் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல அது செய்யணும் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ங்கிறது. அவர் சொன்ன மாதிரி இது ஒரு பேங்க்கு போவோம், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம், ஒரு செலான் ஃபில் பண்ணுவோம், எதுவுமே தெரியாது எல்லாமே நாங்கள் பேங்க்ல நல்ல ஸ்டாஃப் கிட்ட கற்றுக்கிட்டோம் அந்த மாதிரி தான். பட் அது வந்து டூ ஏர்லி மேரேஜ் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒரு விதத்தில் இதை எங்கள் அப்பாவோட தீர்க்க தரிசனம்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் தன்னோட 54வது வயசில் அவர் இறந்து போயிடுவாரு அப்படின்னு அவரே நினைச்சிருப்பாரோ நினைக்கலையோ அது தெரியல, ஆனால் தன்னோட வேர்ட் ப்ரொஃபஸர் சுந்தரம் இல்லை மேல் சொல்கிறேன், அவர் வந்து நல்லா இது பார்ப்பாங்க. அப்பா இல்லாத அந்த ஸ்டேஜ்ல வந்து எங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக. அதே மாதிரிங்க இவங்க எங்க நாத்தனார் ரெண்டு பேருக்கு காலேஜ் போனாங்கன்னு இல்லை, ஆனா எங்க வீட்டுக்காரத்து எல்லாருக்கும் மத்தவங்களுக்குலாம் இருக்கா, மத்தவங்களாம் என்ன கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும் இவங்க காலேஜ்ல நடந்தானோ. ஏன்னா அப்ப ரேகிங்ன்றது ரொம்ப ரேகிங்ன்றது ரொம்ப கம்மி, நார்மலா பண்ணிட்டு விட்டுறாங்க, ஆனா அப்ப ரேகிங் பேண்ட் இப்ப அப்ப ரேகிங்ன்றது ரொம்ப ஜாஸ்தி. அழுதுட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த படியில எல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்டயே கேளுங்க என்னென்ன ரேகிங் எல்லாம் நடத்துதுன்னு சொல்லுங்க. நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. ஒண்ணு வந்து அப்பதான் சட்டமன்ற படம் வந்தது,
அதில் வந்து சொர்க்கம் மதுமீதை பாட்டு, சொர்க்கம் மதுமீதை கமலஹாசன் பாடுறது போட்டு விட்டாங்க. எங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடணும் போட்டு தங்கு புங்கு தங்கு புங்குன்னு குதிச்சோம். குதிச்சு முடிஞ்ச உடனே ஒருத்தன் வந்துட்டே இங்கே வாடா என்னை கூப்பிட்டான். இன்னொரு கும்பகோணத்தில் அந்த பையனை தூக்குறான், அவன் தூக்கிட்டு டான்ஸ் ஆடுறான்னா, தூக்கிட்டு நான் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். இறக்குடா அண்ணா, டேய் நீ இப்போ இவனை தூக்கிட்டு ஆடுறான்னா தூக்கிட்டு ஆடுறா அப்படின்னு தூக்கிட்டான். தூக்கிட்டு ஆடு ஆடுதான் சார், எப்படி சார் ஆடுறதுன்னு மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இறக்கி விட்டான். இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட காமெடிகள் அங்க நடந்தது. ஒரு நாள் ராத்திரி என்ன பண்ணானுங்க, தூங்கிட்டு இருந்தேன், என்ன புடிச்சு இழுத்துட்டு போயிட்டானுங்க. நாலு சீனியர்ஸ் வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. இழுத்துட்டு போய் வாடா ரேக் பண்ணிட்டு இருந்தப்ப கீழே போ அப்படின்னா, எங்கள் ஹாஸ்டல் வந்து சதுரமாக இருக்கும், நடுவில் வந்து பெரிய லான் இருக்கும், ரெண்டு நாலஞ்சு மரம் இருக்கும். அந்த லானில் இறங்கி ஓ கிரேசிங் ஆக்ஷன்னு பேர் அது, கை காலால் நடந்துக்கிட்டு மாடு மேயிற மாதிரி மேயணும். மேலே நிலா வெளிச்சத்தில் நான் மேய்ஞ்சிக்கிட்டே பார்த்தா இன்னொருத்தன் அந்த பக்கம் மேயலாம், இந்த பக்கம் ஒருத்தன் மேயறான். ஏன்னா எல்லாம் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். நான் இப்போ எல்லாம் மேலே பாருங்க, மேலே பார்த்தா அங்கே ஒருத்தன் கால் மேலே காலை போட்டுன்னு ஜட்டியோட இப்படி வாசிக்கிட்டு உட்காந்துருக்கான். அவன் தான் கிருஷ்ணன், உங்களை எல்லாம் மேய்ப்பான், ஏய் வாசிடா அப்படின்னு. சார் இதுல சத்தம் வராது சார், ஏதாவது ஒரு சத்தத்தை போடுறான்னு உடனே அவன் உடனே விசில் அடிக்க நாங்களும் அப்படியே மேய்ஞ்சிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு மேய்ஞ்சிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்லாம் ஹாஸ்டல்ல படுத்து தூங்கிட்டு தூங்கி காலையில லேட்டு கிளாஸுக்கு. எங்க ப்ரொஃபசர் நாச்சியப்பன் கேக்குறாரு, ஏன்னா வயது லேட் வயது ஓடாப்பன் டிவி அப்படின்னு அப்படின்னு அவர்ல அவர் தான் எங்களுக்கு வாடகை. இப்போ இறந்தும் போயிட்டார், அவர் சமீபத்தில் இறந்து போயிட்டார், ஆக்க முடியாது நாச்சியப்பன்னு சொல்லி எண்டமாலஜி எடுப்பார் கிளாஸ். அவர் சொன்னார், சரி நான் ஐ வில் டீல் வித் தட் ஓகே அப்படின்னா. இல்லை பெரிய எரிச்சல் என்னன்னா, மற்றவங்களுக்கு வந்து 50% ட்ராகிங்னா 100% ட்ராகிங். ஏன்னா கண்ணதாசன் பையனை இழுத்துட்டு போய் ரேக் பண்ணுறது ஒரு பெருமை. ஆமாம், இழுத்துட்டு போய் நான் கண்ணதாசன் பையனை ரேக் பண்ணிட்டேன்னு. அதில் இமேஜினரி சேர்னு ஒன்று இருக்கு, இந்த மாதிரி சேரில் உட்காந்துடும், உட்காந்துட்டு பின்னாடி சேர் எடுத்துருவானுங்க, அப்படியே உட்காரணும், உட்கார முடியாது, கையை ஃப்ரெண்ட்ல கொண்டு போவோம் பேலன்ஸ் பண்றதுக்கு. அந்த கையில ரெண்டு தலகாணி வச்சிருவாருங்க, ரெண்டு மூணு தலகாணி, அதுல காய் காலம் தப்புன்னு ஒழுகிறது ஏகப்பட்டது, சிவியரா இருக்கும் ராகிங். இப்ப வந்து இவங்கள ராகிங் பண்ணும்போது அழுதுருக்காங்க, ரொம்ப அழுதுறாங்க. இவங்க விவர இப்ப சொன்னாங்களே, அவர் கூப்பிட்டு சொன்னாங்க, ஏன் ஸ்ரீனிவாசன் இது அப்பாட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க போன் பண்ணி என் கைக்குள்ளே வளர்த்த புள்ள பாத்துக்கங்க பாத்துக்கங்கன்னு வேற புடம்புறாங்க, இப்படி நீங்க ஏன் அதெல்லாம் போய் சொல்றீங்க? இந்த வருஷம் நீங்க அவங்க உங்களை ராகிங் பண்றாங்கன்னா, அடுத்த வருஷம் நீங்க அந்த பிள்ளைங்களை நீங்க ராகிங் பண்றாங்க, நீங்க ராக் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்ப அவ்வளவுதான் நார்மலா போயிடும், நீ இதுக்கு இதுக்கு அழுது அழுது சொல்றீங்கன்னா அவர் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஆனாலும் இவங்க அழுது அழுது அது அப்புறம் இவங்க போட்டு வீடு பார்த்து சமையல் போட்டு உன்னை கொண்டு போய் வச்சு சாப்பாடு எல்லாம் பார்த்து பார்த்துட்டு சொல்லி சொல்றேன், நீ வந்து அந்த ஹாஸ்டல் வந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு அப்பா அவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க. லெட்டர் எழுதியிருந்தாங்க. அது மாதிரி வந்து அந்த தியேட்டர்ல போய் எல்லாரும் உட்காந்து படம் பார்க்கும் போது தன்னை அறியாம சில பேர் வர்ற விஷயத்துக்காக நான் சொல்றேன், இவங்க வந்து நம்ம உணர்வுகள் எப்படி வரும்னா, நம்மளுக்கு நம்ம ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு ஏதாவது ஒன்னா நம்மள அறியாமே நம்மளுக்கு இங்க இருக்கவங்களுக்கு ஒரு என்ன பண்றது என்னமோ நம்மளுக்கு தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி. அப்பா அந்த இறக்குற தருணத்துல நம்மளதான் நினைச்சிருக்காரு. எல்லா பிள்ளைங்க அம்மாவும் சொன்னாங்க, நீங்க டாக்டர் சொல்லுவாங்க, நான் நினைக்காதீங்க, நான் எதுவும் நினைக்க வேணாம்னு சொல்லுங்க, அதுவே அவர் எழுத்துக்கு கெடுதல் இல்லை இல்லைன்னு நினைச்சிட்டு பிள்ளைங்க பிள்ளைங்க பாருங்க, அந்த அளவுக்கு அவங்களாம் நல்லா இருப்பாங்க, கவலைப்படாதீங்கன்னா சொல்லியிருக்காங்க அம்மா. ஆனா அந்த நேரத்துல அந்த டெலிபதி நமக்கு எனக்கு வந்துருக்கு எப்படின்னா, காலையில இருந்து பயங்கர மூடம், நான் நல்லா சிரிச்சு ஹாஸ்டல்ல செம்ம கலாட்டா பண்ணுவேன். ஏழு ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சண்டை போட்டேன். அவன் எல்லாம் என்ன செய்யணும் உனக்கு என்னடா, நம்ம சரஸ்வதி ராமன் தமிழ் அறிஞர் இருக்காரு பாருங்க, இருக்காங்க பாருங்க, அவங்க பையன் கூட படித்தான், அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் பண்ண சொல்லுவேன். அவன் வந்து என்னடா செய்யணும் உனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒண்ணு தெரியடா, என்னை விட்டுறா தனியா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி கத்துக்கிறது பார்த்தானுங்க. நான் கிளாஸ்மேட் நாலு பேர் வந்தானுங்க, வாடா படத்துக்கு போகலான்னு கூப்பிட்டு போனானுங்க. ஜெய்சங்கர் வில்லனாவும் ரஜினி ஒரு படம் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு படம் வந்தது கர்ஜனையா ஒரு படம், அதில் போய் உட்கார்ந்தோம். உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இன்டர்வெல்ல ரெண்டு பசங்க வந்தானுங்க, தேடி கிட்டிட்டு இருந்தானுங்க, சீனியும் சீனியும் கத்துனானுங்க, என்னன்னா இழுத்துட்டு போனானுங்க வெளியே, வா வா கிளம்பினான், எங்கடாண்ணா வா அப்படின்னு சொல்லி நேராக பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டேன். சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டு வந்து உள்ள வர, எதுக்குடா இங்க கூட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தாங்க, சாலாவும் வீட்டுக்காரரும் உட்கார்ந்துருக்காங்க. ஆஹா, சம்திங் இஸ் இஷ்யூன்னு புரிஞ்சிச்சு. ஏன்னா அப்பா உடம்பு சரியில்லாமல் ஒரு மாசமா இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல, ஆனால் எதுவும் நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சு.
ஆளுநர் எத்தனை அழுதேன், அவர் என்னை இழுத்துட்டு போயிட்டார் பழனியை போகிறப்ப. அப்பா நான் அவளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை அவள் ஆட ஆரம்பிச்சிருவா அப்பாவுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. பெரியமா பொண்ணு, ஆமாம் சாலாங்கிறது பெரியமா பொண்ணு, எனக்கு தங்கச்சி. அப்புறம் பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க ரெண்டு பேரையும். நாங்கள்லாம் வந்தோம் காலையில் மெட்ராஸ் ஸ்கூலில், வரப்போ கடையில் பார்த்தா அந்த பேப்பரில் இது தொங்கும் திரும்ப வெளியாகிடுச்சுன்னா தெரிஞ்சு எல்லா பேப்பருக்கும் ஒன்று இது வச்சுருப்பாங்கன்னு. அதில் கண்ணதாசன் மரணம்னு இருந்தது. அப்புறம் இறங்கினா தாடி வந்து காரை கொண்டு வந்து நிறுத்தியிருந்த எங்கள் வீட்டு டிரைவர் கொண்டு வந்து காரை நிறுத்தியிருந்தார் கிருஷ்ணவேணி தேட்டர் பக்கத்தில். அங்கே தான் அப்போ இறங்குவோம் நடந்து வரத்துக்கு. காரில் ஏற்றி உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் அமெரிக்காவில் அப்பா உயிர் போகும்போதே எனக்கு இங்கே கனவுல என் மடியில் தான் போச்சு. என் மடியில் இருந்து அப்பா அப்படியே போயிட்டே இருக்கான். அப்பா அப்பா அப்பான்னும் போதே அப்பா வீட்டு வாசலில் கம்பீரமாக நின்னாங்க. அதோட என்னை எழுப்பி சொன்னாங்க. அந்த எந்த வருஷமும் நிற்காத அந்த வாழ்க்கையில் நின்று போச்சு பார்த்தீங்களா. வாழை மரம் விழுந்தது, வாழ்க்கையில் நின்று போச்சு. ஏகப்பட்ட அறிகுறிகள். அது என்னமோ உண்மைதாங்க. ஏன்னா வந்து சில விஷயம் நம்மளுக்கு காட்டி கொடுக்கணுமாங்க எல்லாத்தையும். எனக்கு கல்யாணம் முதல் நாள் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து அப்பா இறக்கப்படாங்கிறப்ப பாட்டிக்கு வந்து கல்யாணம் நாளைக்கு முதல் நாளோ அம்மிக்கல் வந்து இந்த ரெண்டா உடஞ்சு போச்சான். அது மாதிரி நான் குழவி உடஞ்சு போச்சான். அது மாதிரி கல்யாணம் எங்களுக்கு முடிஞ்சு அடுத்த நாள் வந்து அப்பா இறந்து போனாங்க. அப்ப பாட்டி வந்து எல்லாத்துக்கும் போயிட்டு அப்பா இறந்து போனது எங்களை என்னெல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் பார்த்துட்டு நாங்க வரும்போது எங்க அப்பாங்க பார்த்துட்டு வரும்போது பாட்டி வந்து பாத்ரூம் குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த பாத்ரூம்ல அப்பெல்லாம் மேல ஒரு பெரிய ஒரு ஓட்டமா இருக்கும். அப்ப ஃபேன்லாம் அதுல போட மாட்டாங்க, அந்த ஓட்டம் மட்டும் தான் இருக்கும். அதுல வந்து புகையா வந்துதான் பாட்டி. பாட்டி கொஞ்சம் எல்லாமே பாட்டினா சித்தியோட அம்மா தெய்வ மாமியார், எங்க மாமியார், மாமியார்ல நான் பாட்டி தான் கூப்பிட்டேன். மாமியார் வந்து புகையா வந்துதான். அப்ப பாட்டி சொன்னாங்க, ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, டே டே போடா என் பொண்ணை, உன் பொண்ணை நான் நல்லா பாத்துக்கிறேன் நீ போடா அப்படின்னாங்க. உடனே புகை போயிடுச்சாங்க அந்த இடத்துல. புகை இது வந்து சும்மா அந்த சினிமாவில் நம்பர் உங்களுக்கு நினைச்சவங்க போன்னு சொன்னாங்க. புகையே இல்லையாங்க அந்த இடத்துல, டக்குன்னு போயிடுச்சாங்க. முதல் நாள் கல்யாணம், மறுநாள் காலையில அப்பா இவர் யாருன்னா எனக்கு அத்த அப்பாவோட சொந்த அக்கா பையன். இவங்க அப்பா சொந்தத்துக்குள்ளதான் அவர் பொண்ணு எடுத்தது. ஸோ அத்தை பையன் அவர் மறுநாள், அதாவது மறுநாளுக்கும் சொல்ல முடியாது, மிட் நைட்டில் அது ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ நாங்கள் தான் உங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டு எக்ஸ்பயர். அதுதான் சில இல்லைங்க எங்க அண்ணன் அப்பா ஒரு மீட்டிங்ல சொல்லிருக்காங்க, ஒருத்தன் பாஸ் பண்ணி மேலக்கு போனாதான் இன்னொருத்தான் வெயிட் பண்ணிருப்பான் அவன் வெயிட் பண்ணுவானா, இவன் பாஸ் பண்ணி அடுத்தது பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் திருப்பி இன்னொருத்தன் அப்படி போவானா.